ஸ்ரீ குருப்பியோ நமஹா. ஸ்ரீ மகாபெரிவா சரணம். பழ வர்க்கங்களில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பழம் லவலி. லவலின்னா சிறுநெல்லிக்காய். இந்த அறநெல்லிக்காய் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது நிறையாவே கிடைக்கும். ஸோ அந்த நெல்லிக்காய், அறநெல்லிக்காய் தான் இந்த லவலி அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட்டு. அதுக்கு என்ன குணம் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தாக்க, சரகாச்சாரியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கஷாய விஷதத்வாச்ச சௌகந்தியாச்ச ருச்சி பிரதம் அவதம்சக்ஷமம் ஹிருத்யம் வாத்தலம் லவலி பழம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கா. என்னென்னா நல்லா பேலட்டபிள், நானா சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும், நானா ருச்சி இருக்கும். அதில் கஷாய சுவையோடு சேர்ந்தது, கொஞ்சம் மதுரமாகவும் இருக்கும். இதில் நல்ல நல்ல வாசனை இருக்கும், நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். இதில் பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. அதை வந்து எடுத்துட்டோனாக்க சரி இன்னொன்று எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும். அது வந்து ஹிருதயத்துக்கு ரொம்ப நல்லது, ஆனால் வாயுவை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். இதோட சுவை வந்து இனிப்பு கொஞ்சம் லைட்டாக புளிப்பு, அதே மாதிரி கஷாய சுவையும் சேர்ந்திருக்கும். நல்ல கிளாரிட்டியை கொடுக்கும் இது. நல்லா, ஏன்னா விஷாதம்ங்கிற குணத்தினால நல்ல கிளாரிட்டி அப்படிங்கிறத வந்து நமக்கு கிடைக்கும். தென் நல்ல ருச்சியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் ரூக்ஷத்வத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால வாயுவை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். இது கொஞ்சம் டைஜஷனுக்கு கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும், ஈஸியாக அவ்வளோ சீக்கிரத்தில் டைஜஸ்ட் ஆகிடாது. அதனால தான் இந்த அறநெல்லிக்காய் சாப்பிட்டாக்க நல்லா பசி தாங்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து ஸ்நாக்ஸ் டைமில் ஸ்நாக்ஸாக அதை சாப்பிட்டுட்டு இருந்துருக்கா. இந்த மாதிரி ஃப்ரூட் எப்படி என்ன குணம் இருக்கும் அப்படின்னாக்க, எதுக்கெலாம் கொடுக்கலான்னா, அந்த ரீனல் கால்குலஸ், அதாவது கிட்னியில் கல் இருந்ததுனாக்க, இல்லைன்னா பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, இது வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். தென் இந்த லவலி பழமானது கஃப பித்த தோஷத்தை பேலன்ஸ் பண்ணும். இது நல்ல வாத்தலம், அதாவது வாயுவை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு குணமுடையது தான் இது. ஸோ இது வந்து இதை பற்றி கையதேவ நிகண்டு, பாவ பிரகாஷா, போஜன குதூகலம், அதெல்லாம் வந்து நிறையாவே மென்ஷன் பண்ணியிருக்கா. பில்லாந்தஸ் அசிடஸ் அப்படிங்கிற ஒரு இதோட கெமிக்கல் ஏஜென்ட் அது. ஸோ அந்த கெமிக்கல் காம்போசிஷன் அதில் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, இது பெஸ்ட்டு அண்ட் அனல்ஜெசிக், நல்லா வலியை நிவாரணம் பண்ணும், இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். அதே மாதிரி நல்ல யூரினை டயூரிட்டிக்காக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நிறையாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹெப்படோ ப்ரொடெக்டிவாகவும் இருக்குது, நல்லா அதனால் மெட்டபாலிசமாக கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கும். ஸோ பசியை நன்னாவே தூண்டி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். தென் இதை வந்து இதோட ஃப்ரூட் லீவ்ஸ், தென் அதோட பட்டை பார்க், இதெல்லாம் வந்து கஷாயம் வச்சோ, சில சமயங்கள்னா அதோட லீவ்ஸை வச்சு சட்னி கூட பண்ணி சாப்பிடுவா. போஜன குதூகலத்தில் இது மென்ஷனே பண்ணியிருக்கு, சட்னி பண்ணி சாப்பிட்றத பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதை டெண்டர் லீவ்ஸ் அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கா. ஸோ இதை வந்து ஃப்ரூட் ஜூஸாகவும் சாப்பிட்லாம், இந்த கூல் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி. சில சமயங்களில் என்னென்னாக்கா பிக்கிளாகவும் போட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து, இது சட்னியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அழகாக ஒன்று ஒன்றும் வந்து மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்லேருந்து எல்லாமே சொல்லியிருக்கு போஜன குதூகலத்தில். ஸோ இந்த அளவுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு பழத்தை நம்ம தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நன்றி.